சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி நம்ம ஷாம்பு தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொசுவை வந்து விரட்டக்கூடிய ரெமிடி தான் ஷாம்பு வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்த போகிறோம். நீங்கள் எந்த பிராண்டட் ஷாம்புனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து நமக்கு அடிக்கிறனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து காய்ச்சல்லிருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன இது நமக்கு முகத்தில் அந்த புண்ணு ஏற்படுறது கடித்தோன்னே சொறிவோம் அலர்ஜி மணிக்கு ஏற்படும் நிறையா பிரச்சனைகளை வந்து அந்த கொசு நம்மளை கடிக்கிறதுனால ஏற்படும். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொசு உங்கள் வீட்டில் இப்போ எந்த டயத்தில் வரும், இப்போ சாயந்தரத்துக்கு வந்து சில வீட்டில் கொசு கொய்ய கொய்யன்னு வரும், அந்த நேரத்தில் இதை வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னாலும் இல்லை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கொசுவை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஷாம்பு வந்து. அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஷாம்பு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாம்புக்கு அடுத்து நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அப்படின்னாலே கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிட் அப்படிங்கிற அந்த பண்பு வந்து அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக கொசுக்களை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், கொசுக்களை மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட இந்த மஞ்சத்தூளை நம்ம சேர்த்து நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான பவுல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பவுலில் எடுத்து அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ஷாம்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதல் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா ஷாம்புவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணிக்குள்ள வந்து கரையணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லை நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தெரியாத அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்கணும். இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து ரெமிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரே ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கும் இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொசு கடியிலிருந்து நமக்கு விரட்டி விடுச்சு. நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் கை கால் முகத்துலலாம் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னாலே கொசு வந்து கடிக்கவே கிடைக்காது நைட் டயத்தில். அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு நான் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் ரெண்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், கொசு உங்கள் வீட்டு பக்கம் ஒன்று கூட இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.